மாம்ச இச்சை ஒன்று சொல்லித்தான். அந்த மாம்ச இச்சை ஏதேன் தோட்டத்தில் உண்டான், அது பூமியில் உண்டானது, அது வானத்திலிருந்து வந்தது அல்ல. அல்லேலூயா. அந்த மாம்ச இச்சையை நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். உங்க மேல அது போர் செய்து கொண்டிருக்காது, உங்க அழிப்பதற்காய் போர் செய்து கொண்டிருக்காது, உங்களுடைய பேரை கெடுப்பதற்காய் போர் செய்து கொண்டிருக்காது, நம்மளை வஞ்சிப்பதற்காய் போர் செய்து கொண்டிருக்காது, நம்மை தற்கொலை பண்ணுவதற்கு நேராய் போர் செய்து கொண்டிருக்கிறது. எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று பரிசுத்தாவியான சபைக்கு சொல்ல. அல்லேலூயா. நான் என்னுடைய சின்ன வயதில் ஒரு 12-13 வயதில் ஒரு நல்ல வாலிபனை அறிவேன், 25 வயதுள்ள ஒரு வாலிபனை அறிவேன். பிளாக் கண்ணு கருப்பு தான், கற்பழகனாக அவனுக்கு பேர் போடுது. அல்லேலூயா. அநேக ஸ்திரீகள் அவனை கண் வைப்பதுண்டு. ஏன்னு சொன்னால் அங்கே அவங்க நெய்த்தெல்லாம் வச்சுருந்தாங்க, அவங்க அப்பா டீச்சர், அவங்க அப்பாவும் வேலை பார்த்தாங்க, அவங்க அம்மாவும் வேலை பார்த்தாங்க, நல்ல பணம். அல்லேலூயா. அந்த சின்ன வயதில் பெரிய 2 மாடி வீடெல்லாம் உள்ள ஒரு எஸ்டேட் எல்லாம் உள்ள நல்ல ஒரு பணக்கார குடும்பத்துள்ள பையன். இவன் வந்து செல்லம்மா அம்மா பார்த்துருக்காங்க, செல்லம்மா அப்பா கவனிக்கிறாங்க, பணத்துக்கு ஒரு குறையுமே கிடையாது. அல்லேலூயா. அப்படி அன்பாக வாழ்ந்த பையன், அப்படி அன்பாக நேசித்தவன், அப்படி அம்மாவுக்கு செல்லமாக அப்பாவுக்கு செல்லமாக ஒரு நம்பிக்கையோடு வைத்திருந்த பிள்ளை. அல்லேலூயா. ஆமென். அந்த இடம் முழுவதுமே அவனை புகழ்த்தி கொண்டிருந்தார்கள், இடம் முழுவதுமே அவனை பேரை சொல்லி உயர்த்தி கொண்டிருப்பார்கள், எல்லா பெண்களும் ஆண்களும் அவனை மதிப்பார்கள், எல்லாரும் நேசிப்பார்கள். அப்படி ஒரு நேசம் உள்ள மனுஷனாய் காணப்பட்டான். அல்லேலூயா. ஒரு நாள் அவனுடைய அம்மா வந்து பார்த்தீங்கன்னு சொன்ன பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போவதற்கு முன்னே, ஸ்கூலுக்கு போவதற்கு முன்னே அவங்க அம்மா வந்து முத்தம் கொடுத்து, இவன் எனக்கு முத்தம் கொடுத்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு போய் வரும்போது இடையில போகும்போது ஏதோ அவங்களுக்கு ஒரு சமாதான கேடு வந்துட்டு, சரி இன்னைக்கு வீட்டுக்கு போவோமே என்று சொல்லி வீட்டுக்கு வந்தார் அவங்க அம்மா. வீட்டுக்கு வரும்போது கதவெல்லாம் பூட்டி இருக்குது, உள்ளே போனாங்க. உள்ளே போய் பார்த்துட்டு மகனுடைய ரூமை மெல்ல திறந்து பார்த்தாங்க, காண முடியாத காட்சியை கண்டாங்க. இது மகனும் பார்த்துட்டான். அல்லேலூயா. தன் தாயுடைய உள்ளம் உடைந்து நொறுங்கி விட்டது, அவனுடைய உள்ளமும் நொறுங்க தொடங்கி விட்டது. நாம் ஒழித்து செய்கிற பாவம் ஆண்டவர் அறிவா? நீங்க நினைக்கலாம் நான் ஒரு மதுபான குடிகாரன் என்ன யாரும், அவர் எல்லாத்தையும் எழுதி வைத்திருக்கார். நம்முடைய பாவம் நிலைநிற்க கூடாது. ஆதாமுடைய பாவம் இந்த நாள் வரை நிலைநிற்கிறது. அந்த ஆதாமுடைய பாவம் நிலைநிற்கிறதுனால அவன் ஜீவாத்மானான். நாமும் ஜீவாத்மாவிலே இருந்தோம், நம்மை ஆண்டவர் ஜீவாத்மாவில் இருந்து கிறிஸ்துவின் திருவசனத்தினாலே நம்மை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். இதுவரை நீங்கள் புதுப்பிக்கல, முடியல, இன்னும் நானும் முடியல, பினிஷ் பண்ணுவதற்காக நம்முடைய மாம்சத்தை கொண்டு கொண்டிருக்கிறார், எஞ்சிஞ்சாய் கொண்டு கொண்டிருக்கிறார். என்ன நடந்ததுன்னு தெரியுமா? ஏக்கர் கணக்கில் சொத்துள்ள ஒரே பையன், பல வீடுகள் வாடகை வைத்து கொடுத்த ஒரே பையன், அவனுக்கு தான் எல்லாம். பெரிய நெய்த்தொழில் வைத்திருக்கப்பட்டது. ஒரு 10-50 பெண்கள் வேலை செய்து கொண்டிருப்பாங்க, ஒரு அண்டி ஆபீஸ் அதுல வேலை செய்து கொண்டிருப்பான். இவன் தான் முதலாளி, ஒரே பையன். தன் தாய் பார்த்த உடனே நேரடி ஆய்ப்பை விஷத்தை அருந்தினான். ஹல்லேலூயா. ஒரு 11 மணிக்கு நடக்கிற சம்பவம், விஷத்தை அருந்தி சாயங்காலம் ஒரு 3 மணி ஆகும்போது ஒரு நாய் செத்து கடந்தது போல, ஒரு நாய் கடந்ததை போல ரயில்வே பக்கமாய் செத்து கிடந்தான். ஹல்லேலூயா. அந்த இடம் 7 நாள் சம்பித்து விட்டது, அந்த வேலை இடங்கள் எல்லாம் சம்பித்து விட்டது. இவனை அறிகிற எல்லாருக்கும் ஒரு அழுகையாக்கும். தன்னுடைய தாயுடைய அழுகை, தகப்பனுடைய அழுகை, அந்த இடமே ஒரு பயங்கரமான அழுகையாய் மாறிவிட்டது சகோதரனே. ஹல்லேலூயா. பேசலாம். ஆமென். பேசலாம். ஒரு வார்த்தை சொன்ன நல்ல அழகான பிள்ளையை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, நல்ல அமைதியான பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, எல்லாம் நல்லா இருந்திருக்கலாம். சாத்தான் பார்த்தான், மாம்சேச்சே தூண்டி விட்டு அவனை கொலை செய்து விட்டான். அல்லேலூயா. ஆமே. நீங்கள் நினைக்கலாம் நான் மதுபானம் குடிக்கிறேன், யார் என்ன கேட்பார்? மக்களே, அது ரொம்ப பாவம். அல்லேலூயா. பாவம். நம்மை பாவத்தில் வந்து மீட்டெடுப்பதற்குத்தான் இயேசு வந்தா. முதல் ஆதி மனுஷன் விழுந்து போனதுனாலே உங்க குற்றம் அல்ல, என் குற்றம் அல்ல, ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்து விழுந்ததுனாலே உங்களை காப்பாற்றத்தான் இயேசு பூமியில் இறங்கி வந்தார். அல்லேலூயா.
அவர் உயிர் தெழும்பின பின்புதான் இந்த சபை உண்டானது என்று பரிசுத்தாவியான உங்களுக்கு சொல்லுகிறார். அவர் உயிர் தெழும்பின இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட சபை. இந்நாள் அவங்க அப்பா அம்மா இறந்தாங்க, இந்நாள் வரை அந்த வீடு மரண வீடாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா, மரண வீடாய் காணப்பட்டது. நம்மை சாத்தான் வஞ்சிக்க பல பல திட்டங்களை வைத்திருக்கிறான், நம்மை வழிநடத்த பல பல திட்டை வைக்க. அந்த மாம்ச இச்சை தான் உங்க புருஷனை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மாம்ச இச்சை தான் சில பாதிப பிள்ளைகளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மாம்ச இச்சையிலிருந்து ஒருவரும் வெளியே வர முடியாது. அந்த மாம்ச ஒருவரும் வர முடியாது. அப்படித்தான் பயங்கரமான கிரியை செய்தான் அந்த மாம்சைச்சிலிருந்து வந்த முதல் மனுஷன் இயேசு கிறிஸ்து. கரத்தை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்து.